வணக்கம் மாணவர்களே, கொரோனா காலத்துல எல்லாரும் பாதுகாப்பாகவும் மிகவும் கவனமாகவும் வீட்டிலே இருங்க, ஒரு இடமும் போகாதீங்க, சரியா? சரி மாணவர்கள், நம்ம அன்னைக்கு என்ன பாடம் பார்த்தோம்? தமிழ் பாடப்பகுதியில சின்னமில் நாடனும் பகுதியில முதல் இரண்டு பாரா பாட்டு பார்த்தோம், அதுதானா? அது எல்லாருக்கும் நினைவு இருக்கா? இருக்குல்ல, எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன், சரியா? படிச்சிருக்கீங்க தானே? அதுல என்ன சொல்லியிருந்தது? நாட்டின் பெருமை பற்றியும் தமிழ் மொழி சிறப்பு பற்றியும் முதல் பாறையில சொல்லியிருந்தது தானா? ரெண்டாவது பாறையில என்ன சொல்லியிருந்தது? நம் நாட்டின் இயற்கை வளங்கள் ஆறுகளை பற்றி பெருமையா சொல்லியிருந்தது, அதுதானா? இப்போ அதுக்கு அடுத்த மூன்றாவது பாறையும் நான்காவது பாறையும் நம்ம பார்க்க போறோம், சரியா மாணவர்களே? எல்லாரும் கவனமா கவனிங்க, கேளுங்க, நான் வாசிக்க நீங்க கவனமா கேளுங்க, சரியா? கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தில் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. எல்லாம் நல்லா பாரு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தில் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. எல்லாம் பாரு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, தமிழ்நாடு என்ன செய்து கல்வியில் சிறந்து விளங்குகிறதாம், கல்வியில் சிறந்து தமிழ்நாடு விளங்குகிறது. புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கம்பன், கம்பன் யாரு? கவி சக்கரவர்த்தி. கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த தமிழ்நாடு. அவர் கம்பன் யாரு? பல கவிதைகள் எழுதக்கூடியவர் தான் கம்பன். இவருடைய வீட்டு தரையும் கவி பாடணும், கம்பன் வீட்டு தரையும் கவி பாடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவ்வளவு புலமை வாய்ந்தவர், அவ்வளவு சிறப்பு மிக்கவர் தான் கம்பன். அவர் பிறந்ததும் நம்ம இந்த தமிழ்நாட்டுலதான். அது கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கல்வியில் சிறந்ததும் நம்ம தமிழ்நாடு தான், அதே நேரத்துல புகழ் வாய்ந்த கம்பர் பிறந்ததும் நம்ம இந்த தமிழ்நாட்டுலதான். அடுத்து பாரு. நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. பல்விதமாயின சாத்திரத்தின், சாத்திரம்னா என்னது? அறநூல்கள், அறநூல்கள், பலவிதமான நல்ல நூல்கள், நல்ல நூல்கள் பல நம்ம நாட்டில் தோன்றி பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. பாருங்கன்னா என்ன? உலகம் எல்லாம் நம்ம இந்த அறநூல்களின் வாசம், அதாவது அறநூல்கள் பாரெங்கும் வீசி என்ன செய்து சிறந்து விளங்குகிறதா நம்ம நூல்கள் எல்லாம் என்னது? உலகமெல்லாம் புகழ் பெற்று காணப்படுகிறது, அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நம்ம தமிழ்நாடு. எல்லாம் பாரு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. புரிஞ்சுக்கதானே இவ்வளவு? சரி அடுத்து பாரு. வள்ளுவர் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவர் தன்னை உலகினுக்கே, வள்ளுவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் தானே? வள்ளுவர் யாரு? திருவள்ளுவர். கரெக்ட், எல்லாருக்கும் தெரியும் தானே திருவள்ளுவர். திருவள்ளுவரை பற்றி தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? திருவள்ளுவர் என்ன நூலை எழுதினாரு சொல்லுங்க? திருக்குறள். திருக்குறள் உலக பொதுமறை, உலக பொதுமறை திருக்குறள். உலகம்னா பாருங்க எல்லா இடமும், உலக பொதுமறை ஜாதி இன மத வேறுபாடின்றி எல்லாரும் படிக்கக்கூடிய நூல் திருக்குறள். அந்த திருக்குறளை நமக்கு தந்த திருவள்ளுவர் பிறந்தது நம்ம தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரு. வள்ளுவர் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவனை நமக்கு தந்த பெருமை மிக்க தமிழ்நாடு நம்ம நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோ மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் படிக்கும் போது ரொம்ப இனிமையாக இருக்கும், அவ்வளவு அழகானதுதான் சிலப்பதிகார நூல். அதான் நெஞ்சை அள்ளும், அந்த நூலை படிக்கும் போது நம்ம மன மகிழ்ச்சி அடையுமா. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோ மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. அந்த சிலப்பதிகார நூலை ஏற்றிய இளங்கோவடிகளையும் அவ்வுரி போன்ற பல புலவர்களையும் திறமை மிகுந்த கவிஞர்களையும் தந்தது நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? சுப்பிரமணிய பாரதியார், மகாகவி சி சுப்பிரமணிய பாரதியார். எல்லாரும் ஒரு வாட்டி கூட பாரு. க
கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கல்வியில் சிறந்ததான் நம்ம தமிழ்நாடு தான். அதே நேரம் கம்பன், கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்ததான் நம்ம தமிழ்நாட்டுலதான். நல்ல பல்விதமாயின சாத்திரத்தில் மனம் ஆரங்கும் வீசன் தமிழ்நாடு. பலவிதமான அறநூல்களை நமக்கு தந்ததும் இந்த தமிழ்நாடு. அடுத்து பாரு, வள்ளுவர் தன்னை உலகினையே தந்தை வாங்குகள் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் என வள்ளுவர் திருக்குறளை நமக்கு தந்து உலகம் எல்லாம் சிறப்புற செய்தது நம்ம இந்த தமிழ்நாடு. அதுக்காக நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆகம் படைத்த தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளக்கூடிய சிலப்பதிகாரத்தை தந்த இளங்கோவடிகள் பிறந்தது கூறும் நம்ம இந்த தமிழ்நாடு. இளங்கோவடிகள் என்ன சிலப்பதிகாரம் சொன்னாலும் தெரியும் தானே? கோவலன் கண்ணகி கதை தான் சிலப்பதிகாரத்துல வரக்கூடியது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அந்த நூலை தந்த இளங்கோவடிகள் பிறந்தது இந்த நாட்டில் தான் அப்படின்னு சொல்லி யாரு சொல்லியாரு? மகாகவி சி சுப்பிரமணிய பாரதியார். எல்லாரும் ஒரு வாட்டி கவனமா பாரு, கவனமா கேளு. நான் ஒரு வாட்டி சொல்றேன் பாரு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சத்திரத்தின் மனம் பாருங்கு வீசும் தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சி எழுந்தும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. ஒரு வாட்டி பாடெல்லாம் கவனமா நான் வாசிக்கும் போது எங்கூட சேர்ந்து சொல்லலாம் சரியா? கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தில் மனம் பாடெங்கும் வீசும் தமிழ்நாடு. சத்தமா சொல்லணும் சரியா? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆறும் படைத்த தமிழ்நாடு. எல்லாரும் வீட்டுல இருந்து நினைச்சியமா நல்லா வாசித்து பழகணும், அப்பதான் வாசிக்கிறது தெரியும் சரியா? திரும்ப 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 இத வாசித்து பார்க்கணும் சரியா? இனி மாணவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும், இரண்டு வரி நோட்டு ஒன்று எடுத்து எல்லாரும் எழுதும். இரண்டு வரி நோட்டு எடுத்து எல்லாரும் முதல்ல பாடத்துக்கு தலைப்பு போடணும். செந்தமிழ் நாடெனும் போதி நிலை அப்படின்னு போட்டுச்சு. அதுக்கு அடுத்த வரியில எழுதாம் கேட்டு எழுதுக. முதல்ல பாடத்துக்கு தலைப்பு போடணும், செந்தமிழ் நாடெனும் போதி நிலை போட்டுச்சு. அதுக்கு அடுத்த லைன்ல கேட்டு எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் செந்தமிழ். எல்லாரும் பாரு, சே இன் தா மி இ செந்தமிழ். அடுத்து தென் பெண்ணை, தென் பெண்ணை, தே இன் தே இன் நை தென் பெண்ணை. அடுத்து பாரு, சாத்திரத்தின், சா இ தி ரா இ தி இன் சாத்திரத்தின். அடுத்து பாரெங்கும், பாரே இம் கூ இம் பாரெங்கும். அடுத்து சிலப்பதிகாரம், சி லா இ பா தி கா ரா இம் சிலப்பதிகாரம். இது இவ்வளவுமே எழுதும் முதல்ல சரி. அடுத்து ஒரு லைன் விட்டுச்சு, அதுக்கு அடுத்த லைன்ல ஆ அப்படின்னு கொடுத்து பிரித்து எழுதுக, பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டி கொடுக்கணும். அடுத்தது அதுக்கு அடுத்த லைன்ல நம்பர் ஒன்று போட்டு செந்தமிழ், செந்தமிழ், சே என் தா மி ஏ செந்தமிழ். இதை எப்படி பிரித்து எழுதணும் பாருங்க, சே இம் மை செம்மை கூட்டல் தா மி ஏ செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ். அடுத்து பாரு, பாரெங்கும். இதை எப்படி பிரித்து எழுதணும் பாரு, பா இர் பா கூட்டல் எங்கும் ஏ இம் கூ இம் பாரெங்கும். அடுத்து பாரு, நாடென்ன, நா டு நாடு கூட்டல் ஏ இன் ந நாடென்ன.
அது பாரு பல ஓட பல அல கூட்டல் ஓட அல ஓட இது இவ்வளோத்தையும் எழுதணும் சரியா எழுதிச்சு அடுத்தது நம்ம ஈ போடணும் ஈ போட்டு எதிர்ச்சொல் எதிர்ச்சொல்னு கேட்டியும் போட்டுச்சு அதுக்கு அடுத்த லைன்ல எழுதணும் நம்பர் ஒன்று போட்டு ஈ இன் பா இம் இன்பம் இன்பத்துக்கு எதிர்ச்சொல் என்னது துன்பம் தூ இன் பா இம் துன்பம் அடுத்து பாரு செழிப்பு செழிப்புனா என்னது வள்ளமை செழிப்பு 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 அதுக்கு எது சொல்லுறது வறுமை 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 அடுத்து பாரு சிறந்த 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 அது பாரு குறைந்த 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 அடுத்து பாரு புகழ் புகழ் புகழுக்கு எது சொல்லுறது இகழ் இ செந்தமிழ் அந்த நாடெனும் அடுத்து பாரு ரெண்டு திருமேனி டேஸ் தமிழ்நாடு திருமேனி செழித்த தமிழ்நாடு திருமேனி செழித்த தமிழ்நாடு அடுத்த பாரு புகழ் டேஸ் பிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பாயும் பாயும் கம்பன் பிறந்த தமிழ்நாடு இது இவ்வளவு எழுதிச்சு அடுத்தது நம்பர் ஃபோர் போகணும் தன்னை உலகினுக்கே வள்ளுவன் இந்த டேஸ் என்ன வள்ளுவன் வா இன் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே சரியா அதுக்கு அடுத்தது நம்ம இது போடணும் ஊ போட்டுச்சு விடையது சிறு வினாக்கள் அப்படின்னு கேட்டிங் போட்டுச்சு சி ரூ சிறு வினாக்கள் அப்படின்னு போட்டுச்சு நம்பர் ஒன் அது வந்து உங்க புக்ல இருக்கு க்வெஸ்சன் பாரதியாரின் இயற்பெயர் என்ன அதை நீங்க புக்கை பார்த்து கேள்வியே எழுதிக்கலாம் பாரதியாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு எழுதிச்சு அதுக்கான விடை பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் எனது பாரதியாரின் இயற்பெயர் இயற்பெயர் சுப்பிரமணியன் நம்பர் டூ பாரதியாரின் சிறப்பு பெயர்களை எழுதுக பாரதியாரின் சிறப்பு பெயர்களை எழுதுக உங்க புக்ல பேஜ் நம்பர் 11 ஆசிரியர் குறிப்புல இருக்கு பாரதியாரின் சிறப்பு பெயர்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அது தேசிய கவி
விடுதலை கவி தேசிய கவி விடுதலை கவி அமர கவி அமர கவி முன்னறி புலவன் முன்னறி புலவன் மகாகவி மகாகவி உலக கவி தமிழ் கவி பாரு பாரதரின் சிறப்பு பேர்கள் என்னெல்லாம் தேசிய கவி விடுதலை கவி அமர கவி முன்னறி புலவர் மகாகவி உலக கவி தமிழ் கவி இதெல்லாம் பாரதியாரின் சிறப்பு பேர்கள். அடுத்து பாரு மூணாவது கொஸ்டின் செந்தமிழ் நாடு பாடலில் பாரதியார் குறிப்பிட்ட எல்லாம் கவிஞர்கள் யார் யாரெல்லாம் கவிஞர்கள் யாரெல்லாம் குறிப்பிட்டார்கள் திருவள்ளுவர் கம்பர் இளங்கோவடிகள் அப்பதான் திருவள்ளுவர் கம்ப இளங்கோவடிகள் திருவள்ளுவர் கம்ப இளங்கோவடிகள் இது இவ்வளவு எழுதிச்சு மாணவர்கள் என்ன செய்யணும் இதை எழுதி கொண்டிருக்க பாடங்கள் அத்தனையும் நன்றாக வாசித்து படிக்கணும். அடுத்த வகுப்புல நான் உங்கள்கிட்ட கேட்பேன். இதற்கான பெருவினாக்கள் அடுத்த வகுப்புல உங்களுக்கு குறிச்சு கொடுப்பேன், நீங்க படிக்கணும். சரியா மாணவர்களே, ஒழுங்கா நன்றாக வாசித்து படிங்க. சரியா, நன்றி மாணவர்களே.